திருவண்ணாமலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களுக்கும் தடுக்க வந்த போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை கோபுரம் நெடுஞ்சாலையில் சாலையோர கழிவுநீர் கால்வாய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சாலையோர அனைத்து குடியிருப்பு சுவர்கள், சில குறுக்கு தெருக்கள் சுவர்கள் மற்றும் நடைபாதைகள் சரிந்து விழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களை விரட்டியடிக்க முயன்றனர். இதனால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீங்க